வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்கா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லயே வந்து சுலபமான முறையில கோதுமை ரவை எப்படி பண்றது அப்படிங்கறத நான் வந்து பார்க்க போறோம் இந்த கோதுமை ரவை வந்து எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப மூணு நேரமும் வந்து அரிசி சாப்பாடு அது டிஃபனா இருந்தாலும் நம்ம அரிசியில இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கோதுமை ரவையை வந்து நம்ம வீட்லயே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்ப இந்த கடையில தான் பாக்கெட் கொடுத்து வாங்குறோம் அதை நமக்கு நான் வந்து ரேஷன்ல கொடுத்துருந்தாங்க அந்த கோதுமை அதை வச்சுதான் நான் செய்யறேன் அது மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருந்தாலும் கடையிலேயே வாங்கினாலும் நம்ம வீட்லயே எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது மூணு நேரம் நம்ம அரிசி மாவுலயே இல்லை சாப்பிட்றதுக்கு நம்ம கோதுமை ரவையிலையும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தோம்னா அதுவும் வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும் அது நம்ம உடம்புக்கு நல்லது ஹெல்த்தானதா இருக்கும் அதனால நான் வந்து இப்ப வீட்லயே சுலபமா எப்படி செய்யறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் அப்படியே பாருங்க அத்திப்பழம் எல்லாமே வந்துட்டு டெய்லி நேத்து கூட நான் வந்து ஒன்று பிச்சேன் இன்னொன்று பாருங்க நல்லா வெயில் நல்லா சரியா தெரியல பீமா பிச்சிரு வெடிச்சிருச்சு பாருங்க அங்கே இந்த பழம் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படியே ரொம்ப நான் நேத்து பிச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு வெடிச்சிருக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும் சரியா தெரியல போல இல்லம்மா சாணம் கொடுத்துருவேன் இப்போ வாங்க கோதுமை நைட்டே ஊற வச்சாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கோதுமை வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் நான் வந்து நேற்று நல்லா புடச்சி ஊற வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு தட்டு தட்டிடுங்க முரத்தில் எடுத்து தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஊற வைக்கிறதுக்கு ஊற வச்ச போட கொட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளி பிடிச்சிட்டேன் அதே மாதிரி இப்போ நல்லா ஊற வச்சோன்னா கள்ளி பிடிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் உங்களால் புடைக்க தெரிலனாலும் உடனே வாங்கின கோதுமையாக இருந்தால் அதிகம் வந்து இப்படி இருக்காது எதுவும் இப்படி மிதக்காது அவ்வளோக்கா இல்லை இந்த உமி மாதிரி பார்த்தீங்கன்னா கோதுமையில் நீட்டமாக இருக்கும் அது வந்து இருந்துச்சுன்னா தண்ணியிலேயே அப்படியே மிதந்துரும் மிதந்தால் நம்ம வந்து அது சக்கையாக இருக்கும் தோல் மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்கும் அதை வந்து நம்ம இப்படி அரிச்சு இப்படி நம்ம அப்படி எடுத்தாவே மிதந்துரும் அது மாதிரி அரிச்சு இது வந்து லேசாக இருக்கிறது பாருங்க அமுங்குது இதை வந்து நம்ம அப்படி கீழே தூக்கி போட்டுடலாம் போட்டு நான் நல்லா கள்ளி பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வாங்க நம்ம அடுப்பில் வச்சு வெவச்சு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ரெண்டு ரெண்டு கிலோ கொடுத்தாங்க அதில் நாங்கள் இப்போ சேர்த்து வச்சு தான் பாதி வந்துட்டு ரவைக்கும் இன்னும் பாதி வந்துட்டு கோதுமை மாவுக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வாங்கி வாங்கி இப்படி சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை வந்து வேக வைக்கலாமா அடுப்பு பற்ற வைக்கமா இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் இப்போ தான் வந்துட்டு வெயில் கொஞ்சம் இல்லை லைட்டாக பனி மட்டும் இருக்கனால விரவெல்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் கொஞ்சம் பிடிச்சிட்டா நல்லா வந்து அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருது அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இப்போ அப்படியே வந்து நான் தூக்கி வச்சுட்டேன் ஏன்னா நல்லா கள்ளி பிடிச்சி எல்லாம் வச்சுட்டேன் அதனால் இதே பானையிலேயே சட்டியிலே நான் வந்து வச்சுருந்தே குண்டானில் இப்போ வந்து அடுப்பு நல்லா இப்போ தான் பிடிக்க ஆரம்பிக்குது பிடிச்சோடனே கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் அப்படிலாம் கிடையாது நெல் மாதிரி தான் சீக்கிரம் வெந்துடும் அது இவரும் நல்லா ஊறி இருக்கு ஏன்னா அரிச்சு போடணும் அரிச்சோம்னா நமக்கு வந்து கடுவு இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து கீழே வந்து நம்ம அரிக்கிறப்ப நம்ம தேங்கி நின்றுறோம் அரிசியும் ஒரு சில டைம் அதில் இருக்கும் அதனால அரிச்சிடணும் அரிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து கோதுமை வந்து நான் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன் இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டியாச்சு இப்போ வந்துட்டு லேசான சாரியை விரிச்சு விட்டு இப்போ சாரியில் வந்து நம்ம காய போட்டுக்கலாம் இங்கே வந்துட்டு இது வந்து ஊற வச்ச கோதுமை இது வந்துட்டு மாவு கோதுமை மாவுக்காக நாங்கள் ஊருக்கு போன டைமில் மேலே தண்ணி ஊற்றாதனால வந்துட்டு நிறையா செடிங்க வந்து மேலே வேஸ்ட் ஆச்சு ஆனால் ரோஸ் செடி மட்டும் நல்லாயிருக்கு சத்து கம்மியாக இருந்துச்சு போல ஆனால் இப்போ இருக்கு குட்டியூண்டு ரோஸாக பூத்துருக்கு பெரிய ரோஸ் ஆனால் குட்டி ரோஸாக இருக்கு ரெண்டு ரோஸ் முல்லைப்பூ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது
நல்லா வந்து சீக்கிரமே காயணும்னா, ஏன்னா வந்து ஒரு விதைச்சு போடுற பொருள்லாம் வந்து நல்லா வெயிலில் காயணும், அப்போதான் அந்த அவுச வாடை வராமல் நல்லா இருக்கும். அதனால நல்லா வெயிலில் ஒன்று ஒன்றா நல்லா காய போட்டுருவோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து முழுசாக நல்லா ரொம்ப வெந்துடக்கூடாது, கோதுமை அரை வெக்காலில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து தள்ளி தள்ளி தூரத்துக்கு காய வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வெயில் காயட்டும். இப்போ நம்ம வந்து கோதுமை ரவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்படிதான் இருக்கும். பாதி கொஞ்சம் பார்த்தா மாவு மாதிரியும் குருணாவா இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து நம்ம சளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சா அப்படிதான் இருக்கும். இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு வந்து சளிச்சிக்கிறேன். சளிச்சோம்னா இது பாருங்க, குருணாலாம் இதில் தேங்கி நின்றுரும். மாவாக இருக்கிறது வந்து இந்த பாருங்க கொட்டிடும் இப்படி. இப்போ இந்த மாவை வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிய வச்சு அப்படியே கஞ்சி வச்சுக்கலாம். அது வந்து இந்த சுகர் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது டிஃபன் சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி நல்லா இருக்கும். சத்துமாவு கஞ்சி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இது. இதை வந்து அப்படியே உப்பு சாப்பிட்றவங்களுக்கு உப்பு போட்டு குடிக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்குலாம் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நாட்டு சர்க்கரை இது மாதிரி போட்டு கொடுத்து நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, துளியூனு உப்பு மட்டும் போட்டுட்டு மேற்கொண்டு சர்க்கரையாவது நம்ம போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து அதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதுதான் குருணா முரத்த குருமா. இப்போ அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நான் வந்து புடைச்சிக்கிறேன். ஏன்னா குருணா வெளியே வந்துருச்சு, இப்போ புடைச்சிக்கிறேன். இப்போ வந்து குடைச்சாச்சு. இப்போ பாருங்க, இது வந்து உமி, இது வந்து அந்த சக்கை இந்த தூசி வரும்ல அதெல்லாம் எல்லாமே தூசி தான் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து சளிச்சுட்டு தான் நம்ம வந்து புடைக்கணும். ஏன்னா வந்து குருணா அதில் வந்து பவுடர் இருக்கிறதுனால எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு சளிச்சுட்டு மாவு தனியாக போயிடும். குருணா இருக்கிறத அப்படி வந்து புடைச்சிக்கணும். இப்படி புடைச்சிங்கன்னா நம்ம வந்து உமி வெளியே வந்துடும். இதுதான் குருணா. இப்போ கடையில் வாங்கினா நம்ம இருக்குல்ல அது மாதிரி இருக்கு பாருங்க. ரவை உப்புமா செய்கிறதுக்கு நான் வந்து சட்டி காய வச்சுட்டேன். இன்னைக்கு கால் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா தான். மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் உப்புமா கடலை போட்டுக்கேன். இப்போ கடுகு உளுந்த பருப்பு பொரியுது. இப்போ வந்து நான் கடலை பருப்பு போட்டுக்கிறேன். கடலை பருப்பும் பொரியதுனால ரெண்டு நிமிஷம் நேரம் கடுகு. இப்போ கடலை பருப்பும் பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா மூணு போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இப்ப இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நான் வந்து தண்ணி ஊத்துறேன் பாருங்க. நான் வந்து இந்த காப்படியில் ஒரு காப்படி ரவை எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வேணும் காலை டிஃபனுக்கு, அதனால ஒரு காப்படி ரவை எடுத்திருக்கேன். அப்போ நான் இதில் வந்து மூணு எடுத்துக்கிறேன்.
மூணு ஊத்துற தண்ணி. ஒண்ணு ரெண்டு. இப்ப மூணு ஊத்தி இருக்கேன். ஏனா நம்ம வந்து ரவைக்கு வந்து சாதா ரவைக்கு வந்து நம்ம ஒண்ணுக்கு ரெண்டு ஊத்துவோம். எப்போதுமே ஒரு கோதுமைக்கு எல்லாம் செய்யும் போது ஒண்ணு வந்து கூட ஊத்தணும், ஒண்ணுக்கு மூணா ஊத்தணும். ஏன்னா இது நல்லா வேகணும். அதுக்காக இப்ப வந்து ஒரு ஒரு கபடி நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்காக நான் மூணு கபடி தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப வந்து உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா தேவையான அளவு கல்லு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப வந்து நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிட்டோம். இப்ப வந்து தண்ணி நல்லா உப்புமா கொதியுது. இப்ப நம்ம வந்து ரவையை கொட்டிக்கலாம். இப்ப வந்து ரவை வந்து நல்லா கொஞ்சம் வேகணும். ஏன்னா கோதுமை இல்ல, அதனால நல்லா வேகணும். அதனாலதான் தண்ணி நம்ம மூணு வச்சிருக்கோம். இப்ப ஒரு அஞ்சு நிமிஷமாவது இருக்கட்டும், வேகட்டும் நல்லா. ஒரு நிமிஷம் கா. இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிண்டிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருந்தோம்னா பாருங்க தண்ணி இஞ்சிருச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எப்போதும் போல எல்லா உப்புமா மாதிரியும் நம்ம இப்ப இறக்கிடலாம். நல்லா வேகணும் இது, அவ்வளவுதான். வந்து உப்புமா பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மாமியாருக்கு தான் இன்னைக்கு இப்ப குடுக்கறது. அவங்க தான் காலேஜனுக்காக. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்புமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா இதான் சாப்பிட போறாங்க. ஓ சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கு? பை வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் சொல்லு பையே. பாய். அவ்வளோதான் இந்த வீடியோ தூரம் முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.